இது கிணத்து பூண்டுன்னு இதுக்கு ஒரு பேர் இருக்கு. இது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னா, வெட்டுக்காயம் இந்த கால் தடிக்கிட்டு கீழே விழுந்தா சின்ன சின்ன காயம் ஆயிடுச்சுன்னா அதுக்கெல்லாம் இது யூஸ் ஆகும். ஹாஸ்பிட்டலுக்கு போகிறத விட இந்த மாதிரி இயற்கை மருத்துவத்தில் நம்பி நம்ம சார்ந்திருந்தோம்னா நம்மளோட உடம்புல இருக்கிற உடம்புக்கு தேவையான ஆரோக்கியம் கிடைக்கும். ஏன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு மருந்து மாத்திரை வாங்கி சாப்பிட்றதுக்கு, இதுக்கு பதிலாக இந்த வெட்டுக்காயத்துக்கு கிணத்து பூண்டுன்னு இது பேர். இது எல்லா ஊர்லேயும் எல்லா கிராமத்துலேயும் கிடைக்கும். இது ஒவ்வொரு ஊர்லேயும் இது பார்த்திங்கன்னா இந்த வரப்பு உரமாகவும் இந்த செடி உரமாகவும் இந்த காட்டு உரமாகவும் இது மாதிரி இருக்கும். கிராமத்தில் இருக்கிறவங்களாம் இதை அதிகமாக பயன்படுத்தணும். வில்லேஜ் சிட்டியில் இருக்கிறவங்களாம் இதையும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதிகமாக பயன்படுத்திங்கன்னா வாழ்க்கையில் நிறையா முன்னேறலாம். ஏன் அப்படின்னு சொல்லிக்கிறேன்னா, இப்போ நிறையா மாத்திரை மருந்து நிறையா உருவாகிட்டே இருக்குது. ஏன் அப்படின்னா, ஒரு நோயை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு நோயை அழிக்கிறதுக்கு இன்னொரு மாத்திரை சாப்பிட சொல்கிறான். அந்த மாத்திரையை சாப்பிட்டா மறுபடியும் இன்னொரு நோய் வருது. அதனால் எப்பயும் இந்த வெட்டுக்காயம் அந்த காயம் கையில் காயம் ஏதாவது உடம்புல ஏதாவது காயம் சின்ன காயம் ஏதாவது ஏற்பட்டால் இல்லை கத்தி காயம் ஏற்பட்டாலோ முதல்ல இந்த மாதிரி இதுதான் கிணத்து பூண்டு. இந்த கிணத்து பூண்டை இப்படி எடுத்து இதை பார்த்தீங்கன்னா சும்மா இதில் ஒரு கொஞ்சம் மட்டும் எடுத்து இதை எடுத்து கொஞ்சம் நல்லா கசக்கணும் அப்படின்னம்னா இதை பார்த்தீங்கன்னா தண்ணி இந்த தண்ணி வரும். இத ஒரு டைம் ரெண்டு டைம் நல்லா கசக்கணும்னா இந்த மாதிரி தண்ணி வரும். இந்த தண்ணியை இந்த வெட்டு காயத்து மேலே பக்கத்தில் இந்த மாதிரி நம்ம வெட்டு காயத்தில் இந்த மாதிரி ஏற்பட்டால் இது மாதிரி விட்டோம்னா கொஞ்சம் எரியும். காரம் அதிகமாக இருக்கும்போது எரிஞ்சதுன்னா ஒரு மூணு நாள் தொடர்ந்து விட்டோம் அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்காகவே அந்த புண்ணு பட்டு போயிடும். இதுதான் இதோட மகத்துவம். இன்னும் வந்து நிறைய இருக்குது, மக்களுக்கு நிறைய தெரியப்படுதுன்றதுக்காக தான் இது மூலிமா நான் ஒரு சேனலை கிரியேட் பண்ணி நான் இதை அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறேன். ஏன்னா இது நானும் பார்க்கணும், ஊரில் இருக்க எல்லோரும் பார்க்கணும், இதை பார்த்து நிறையா பயனடையணும். தயவு செஞ்சு இதை பயன்படுத்துங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.